சார் வச்சு எலின்னு ஒரு படம் 2015 நான் வெளியிட்டேன். அந்த ப்ரொடியூசரு அந்த படம் எடுத்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 crore லாஸு. சேட்டலைட் கொடுக்கும்போது அண்ணனுக்கு சொன்ன அண்ணன் சொன்ன பேச்சை கேட்டு நிப்பாட்டினதுனால இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மாறிட்டு உட்காந்துருக்கோம். மொத்தம் 14 crore நாங்கள் அந்த செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறையா இஷ்யூஸ் வந்துச்சு. நான் வந்து வடிவேலில் சொன்னேன், ரெண்டு படம் நடிங்கன்னே சரியாகன்னே சரின்னாரு. மறுபடியும் வேறு பெரிய டைரக்டரை பாருங்கன்னாரு. இந்த யுவராஜ் சரியில்லை, வேறு ஆலோசிப்பார், அவர் தான் சொன்னார். நான் போய் பி வாசு சார்கிட்ட போய் பார்த்து அவர் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கதையெல்லாம் சொன்னோம். ஓகே, திருப்பி சொல்லுமா? அவ்வளோ. ஸோ அதுக்கப்புறம் வரே வரேன்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. அந்த லாஸுக்கு அவர் வந்து சரியான பதில் சொல்லலை. இதுக்கப்புறம் நிறையா எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அந்த படம் எடுத்தது இதனால தான் நிறையா எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து சில ரிட்டர்ன் கொடுக்கும்போது ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு ஃபினான்ஸ் பண்ணவங்களும் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஸோ நான் அந்த டைம் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். ஒரு நீதிமன்றம் மூலிமா ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். 83/2014 ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன். இந்த ஆர்டர் படி வடிவேலனை வந்து இது சம்மந்தமாக அந்த பட விவசாயமாக பண விஷயமாக நம்ம ரெண்டு பேரும் நீதிமன்றம் மூலியமாக பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். அந்த ஆர்டரை வாங்கி நம்ம அவருக்கு காப்பி அனுப்பிச்சு என் சைடு தீர்ப்பும் ஆயிடுச்சு. இது இந்த ஆர்டர் படி நம்ம நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்க தயாராக இருக்கோம். ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று ஆளை அனுப்பிச்சி விட்டு இல்லை எனக்கு வந்து உடனே பேச சொல்லி வைக்க சொல்லுன்னு சொல்லி நிறைய மிரட்டல்கள் விடுறாரு. என்னோடய இடத்துல வைகை சிட்டின்னு ஒரு இடம் வாங்கியிருக்காரு. அங்கே ஒரு 10,000 square feet வீடு கட்டியிருக்காரு, 2 ஏக்கர் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒரு 20 ஏக்கர் இடம். அங்கே இருக்கிற பிளாட் ஓனர்ஸ் போட்டோம் நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இந்த இடம் போகிற இடம் இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த விட்டு அடுத்த இவரிடம் சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னு தெரியல. இது ஏதோ படத்தில் வர காமெடி மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள பிரச்சனை வந்து பணம் வரவு செலவு தான் சார், குடுக்கல் வாங்கல் பிரச்சனை. படம் எடுத்த விஷயமா தான், படம் எடுத்த விஷயமா தான் அவ்வளோ பணம் வர விஷயம்தான். இதை வந்து நம்ம ஆர்பிட்ரேஷன் மூலிமா பேசி தீர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. கோர்ட்டு இருக்குது, அவங்க உத்தரவு போடுறாங்க, ரெண்டு ஆர்பிட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தொழில் சம்பந்தமான ஆளுகள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த அது ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நிறையா நடந்திருக்கு இந்த மாதிரி. நம்ம அது அந்த மாதிரி போகிறக்கு தயாராக இருக்கும். கோர்ட் என்ன சொல்லுதோ அதை செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். இவர் வந்து பட விஷயம் எடுக்கும்போது எல்லாத்துலேயும் உள்ள இன்வால்வ் பண்ணுவார். மேக்கப்லேருந்து உள்ள மற்ற விஷயங்களில் போகிற இன்வால்வ் பண்ணார். அதனால தான் நிறையா படங்கள் அவரால் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு நிற்கிது இன்றைக்கி. இப்போ சங்கர் சார் உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய டைரக்டர் சங்கர் சார். அவர் படமே பாருங்கள், புளிக்க சிட்டு ஆரம்பித்து ஒரு 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 வாரம் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவருக்கு யார் எழுக்கூட லாஸ் அவர் இப்போ ரெட் கார்டு போட்டிருக்காங்க. அதனால் மறுபடியும் இப்போ அவர் கிளியர் பண்ணால் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மீன் டைம் என்ன பண்ணுறாருனா, நம்ம சைட்டில் போய் உள்ளே போய் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டு 4 பேரை விட்டு வர சொல்லி அங்கே போய் உள்ள அந்த கல்வெட்டெல்லாம் உடச்சிருக்காரு. ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்பன் திருப்பதி ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. த சேம் பர்சன் மணிகண்டன் இவன் தான் போய் அதெல்லாம் பண்ணியிருக்கான். நான் கூடிய சீக்கிரம் அங்கேயும் ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். December 31 நான் சென்னைக்கு ஒரு வேலையாக போயிருந்தேங்க. இது என்னுடைய மதுரை வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் இருக்க சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மணிகண்டங்கிற எகைண்டு இன்னொரு யாரோ ஒரு லேடியும் இன்னொருத்தனையும் கூட்டிகிட்டு போய் முரளின்னு யாரையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் சொந்தக்காரவங்க அங்கே பத்திரிக்கை வைக்க போகிறோன்னு சொல்லி தவறான ஒரு விஷயத்தை அங்கே ரெக்கார்ட் பண்ணி அது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அவர் போய் அங்கே எங்கள் வீட்டில் போய் தகராறு பண்ணியிருக்காரு. அங்கே என் மேனேஜர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் உட்காந்து தள்ளுமுள்ளாகி தகாத வார்த்தையில் பேசி கொஞ்சம் அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அங்கே போய் தவறாக பேசியிருக்கு. இவர் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. முதல்ல இவர் மேலேயும் சேர்த்தா ஆர்டர் வாங்கியிருக்கேன். இவர் இவர் வடிவேலனே அவருடைய உறவினர்கள் இந்த மணிகண்டன் இவர் பேர்லையும் சேர்த்து ஆர்டர் வாங்கியிருக்கேன். கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், இது சட்டத்தை மீறி உள்ளே வந்து இது பண்ணி செய்கிறாரு. நான் கமிஷனர்கிட்டையும் ஆய்வாளர்கிட்டையும் நான் புகார் கொடுத்தேன். அவங்களும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அவரை விசாரித்தா இதுக்கு பின்னணியில் வடிவேலன் எப்படி வருவார்னு தெரியும். இப்போ நிச்சயமான முறையில் அவர் தூண்டில் பிறகு தான் வந்திருக்காங்க. ஸோ சட்டத்தில் சட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்க தயாராக இருக்கேன். அதுதான் சார் கோர்ட்டில் இருக்கு, அதுதான் கோர்ட்டில் கொடுத்துருக்கோம். 14 crore லாஸ் அவர் அந்த டைமில் ஒரு 3.75 crore கொடுத்துருந்தார். சம்பளமும் நான் கொடுத்துருக்கேன் அவருக்கு. அது போக அவரும் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதெல்லாம் போட்டு இந்த இதுக்கு எல்லாம் தீர்வு காணணும்னா ரெண்டு படம் எடுக்கணும். இவ்வளோ நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். நான் 1 lakh இன்ஃபேக்ட் ரிட்டர்னே வாங்கியிருக்கேன். சட்டப்படி வந்தால் நான் பேச தயாராக இருக்கேன்.
நடிகரா மட்டும் கிடையாது, அவர் டைரக்டரா இருந்தார், உள்ள டைரக்ஷன்ல உள்ள போய் உள்ள இன்வால்வ் ஆனாரு, கொஞ்சம் ஃபைனான்ஸும் பண்ணாரு. நம்ம சொல்றது ஒண்ணு, அதிகாரப்பூர்வமா எழுத்துப்பூர்வமா உங்களுக்கு ஒப்பந்தம் அந்த படத்துல வந்து நீங்க பாதி முதலீடு அவர் பாதி முதலீடு அப்படிலாம் கிடையாது. முதலீடு வந்து 14 கோடி இருக்காது, அவர் கொடுத்தது வெறும் 3.75 கோடி ரூபாய். அதுக்கு முன்னாடி சில பணங்கள் வந்து ஒரு 50-60 லட்சம் வரைக்கும் அதுக்கு முன்னாடி இதில் கொடுத்து ஒரு இடம் வாங்குறதா கொடுத்துருந்தா அதையும் இதை சேர்த்து ஆட் பண்ணிக்குமான்னு சொன்னார். 3.75 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். படம் தோல்வி பெறுகிற சமயத்தில் அதுக்கு நீங்கள் இழப்பீடு தரணுன்ற மாதிரி நிச்சயமாக நான் கேட்டேன், அதுக்கப்புறம் பேசினேன், அதுக்கப்புறம் தான் நான் அவர் மேலே போய் கமிஷனர் வச்சுருக்கேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். இப்போ நீங்கள் போய் இந்த மணிகண்டன் யாரும் கேட்டால் தெரியாதும்பார். அதே மாதிரி எனக்கு லாஸ் ஆன உடனே எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த படத்துக்கு உனக்கு சம்மந்தம், நான் உன் பேரில் கொடுத்துருக்கேன், இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால் நீ வந்து எனக்கு இதை கொடுந்தாரு. நான் நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டேன், நான் அந்த பணம் தரணுங்கிறத ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லலை, இப்போவும் தரணும்னு தான் சொல்கிறேன், ஒத்துக்கிட்டேன், எனக்குள்ள லாஸுக்கு பதில் சொல்லு சொல்லி போட்டிருக்கேன், ரெண்டு படம் நடிச்சு தரேன்னு, அதை நடித்து கொடுத்தாரு, அது சரியாயிருக்கும். அக்ரிமெண்ட் போடல சார், அது வந்து அவர் கொடுத்த படம் லோன் அக்ரிமெண்ட்டாக தான் போட்டிருக்கேன், லோன் அக்ரிமெண்ட்டாக தான் போட்டிருக்கேன். சொல்லுங்க, தெளிவுபட சொல்ல மாட்டீங்க சார். அதாவது வந்து என்னன்னா, பணம் வந்து அவர் திரைப்படத்தில் ஒரு நடிகராக நடிக்கிறாரு, நீங்கள் தயாரிப்பாளராக நட்டம் லாபம் உங்களை சார்ந்தது, நடிகருக்கு உரிய அந்த மாத சம்பளத்தை நீங்க கொடுத்துருவோம், அந்த படத்துக்காக அதெல்லாம் கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. அப்புறம் எப்படி அந்த ஒரு படம் தோல்வி பெறுகிற சமயத்தில் அது உங்களை சார்ந்தது தானே, நடிகருக்கு எப்படி அது கொடுப்பா? நல்ல கேள்வி, அதுதான் நான் கேட்குறேன். இது என்னன்னா, அந்த படம் வந்து அந்த நான் விற்கும் போது சேட்டலைட் விற்கலை, சேட்டலைட் வந்து நான் போய் சன் டிவியில் போய் கிருஷ்ணசந்தி சார்ட்ட போய் அவர் தான் சொன்னார் போய் பேசினேன். சன் டிவியில் பேசினவுடனே என்ன பண்ணாங்கன்னா, அவர் செம்பியன் சார் அப்போ வந்திருந்தார், அப்போ வந்து இவர் இல்லை, சாக்சனா இல்லை, செம்பியன் வந்திருந்தார், நானே போய் பேசினேன். பேசும்போது அவர் எல்லாம் கேட்டுட்டு நான் பேசிக்கிறேன், நீ தலையிடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் அண்ணே. அந்த டைரக்டர் யுவராஜ் தான் போய் பேசினார் கூட, நான் போய் சும்மா ஒரு டம்மியாக உட்காந்துருந்தேன். இவர் போய் 15 கோடி ஆஃபர் பண்ணாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 7 கோடி ரூபா தரேன்னாங்க. 7 கோடி ரூபாய்க்கு நானே கொடுத்துருங்கண்ணே, 7 கோடி ரூபாங்கிறது பெரிய காசு வராதுங்கன்னு சொல்லி சொன்னேன். இல்லை இல்லை, அது 15 கோடிக்கு நான் விற்று தரேன், நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, நம்மளால தான் அந்த சேனலே ஓடுது, அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துட்டார். கடைசி நாள் அனைத்து எங்கிட்ட படம் வாங்கின அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டரையும் வர சொல்லி, இந்த படத்துக்கு நான் பொறுப்பு ஏதாவது நஷ்டம் மேட் பண்ண என்னைய கேளுங்கன்னு சொல்லி அவரே பகிரமாக ஒத்துக்கிட்டார். அவர் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் பண்ணேன், இல்லை அன்றைக்கே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். 6 கோடி 10 லட்சம் டிடி கொண்டு எனக்கு இருக்க நான் வாங்காமல் போகிறதுக்கு, அவர் சொன்னதுனால தான் அது அந்த விளைவு ஏற்பட்டுச்சு. அவருக்கு அது பதில் சொல்லி தான் ஆகணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. வடிவேலு வந்து நான் கோர்ட் மூலிமா வாங்க, ஆர்பிட்ரேஷன் மூலிமா வாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலில் வாங்க, உட்காந்து பேசுவோம், தீர்த்துக்குவோம், உங்களுக்கு நான் தரணுமா, நீங்கள் நடிச்சு தரணுமா, வாங்க உட்காந்து பேசி அதை சரி பண்ணிக்கலாம். அதே மீறி இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை மீறி என்ன பண்ண, ஆளுகளை அனுப்பிச்சு விட்டு அண்ணா திரேசிதா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டை உள்ளே வந்து அனுப்பிச்சி விட்டு கொலை மிரட்டல் வர்றாரு. நான் எல்லா டயத்துலையும் வீட்டில் வந்து ஃபேமிலியை மிரட்டுறாங்க, சைட்டில் போய் இடைஞ்சல் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் போய் பேரை கெடுத்து விடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதற்கான சாட்சிகள் எல்லாமே இருக்குது, இப்போ ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அவன் நான் அவங்க மேலே வழக்கு தொடர்ந்துருக்கேன், போலீஸார் விசாரணை பண்ணியிருக்காங்க, கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்காரு, கூடிய சிறை விரைவில் நான் நடவடிக்கையில் அவங்களுக்கு அந்த குற்றப்பத்திரிக்கு தாக்கலாம். அடிவேல் பினாமியா, எத்தனை பேர் இப்படி, எதுக்கு சார் பினாமி? வடிவேல் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு இல்லையா, நான் என்கிட்டது கார் இல்லையா, நானும் பல கோடி ரூபாய்க்கு அதிபதி தான் சார், என் சொக்கி இருந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் உட்காந்துருக்கேன், படம் எடுக்கும்போதே நான் கோடீஸ்வரன் தான் சார், இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. அவர் வந்தாரே எங்கிட்ட 2-3 லேண்ட் வாங்கினா, நல்ல நண்பர் அவர், இதே வீட்டுக்கு எத்தனை தடவை இங்கே வந்து உட்காந்துருக்காரு, பல நாள் விருந்து சாப்பிட்ருக்காரு, பினாமியாக இருக்கிறங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை சார். சார், இப்போ வந்து நீங்கள் ஆட்கள்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு போனோடனே திருப்பி நீங்கள் வடிவேலை தொடர்பு கொண்டு ஏன் இந்த மாதிரிலாம் அனுப்புறீங்க அப்படின்ற, நான் கோர்ட் மூலிமா நடவடிக்கை எடுக்கும்போது எப்படி சார் தொடர்பு கொள்ள முடியும்? நான் த்ரூ கோர்ட் வந்தால் மட்டும்தான் சார் பேச முடியும், கோர்ட் இல்லாமல் வேறு யார் வந்தாலும், கோர்ட்லேருந்து அவங்க வரட்டும், நானும் வர்றேன், அவங்க சட்டப்படி நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம செய்யுது. நிச்சயமாக கிடையாது சார், அண்ணனுக்காக தான் கம்பெனி ஆரம்பிச்சது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னுடைய தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு சினிமா எடுக்கிற தொழில் கிடையாது. நல்லா நடிக்கட்டுங்க, அவர் நடிக்கிறதை பார்க்கறதாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா நடித்தார், நல்லது தானே எல்லாத்துக்கும், டெய்லி வராரு, பத்திரிக்கையில் வராரு, மீம்ஸில் வராரு, இன்றைக்கி வராத இடம் ஏதாவது இருக்கா? அப்படி தான் நானும் போய் மாட்டிக்கிட்டேன், சரி இப்போ நடிக்காமல் இருக்காரு, சொன்னார் இந்த படத்தை எப்படியா பண்ணுனாரு, சொன்னதுனால தான் பண்ணினேன், எனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. சார், ஓப்பனாக சொன்னால் ஒரு பிரபலத்தின் மீது வந்து குற்றச்சாட்டு வைக்கிற சமயத்தில் நீங்களும் ஒரு பிரபலமாக இருந்தாலும் கூட, இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இது நீங்கள் இதுவரை சொல்ல மாட்டீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்டு பூர்வமாக தரேன்,
நான் உங்களுக்கு பேச வேண்டாம், இது கோர்ட் ரெக்கார்ட் பார்த்துக்கேன், இந்த கம்ப்ளைண்ட் காப்பி, சிஎஸ்ஆர் காப்பி, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஆ இருக்கு, ஆன் பண்ணுமா? இல்லை இல்லை, அவர் அந்த சம்மந்தப்பட்டாலும் நான் ஊரில் இல்லாத போது அந்த சிசிடிவி சிஎஸ்ஆர் காப்பி, எஃப்ஐஆர் காப்பி, கம்ப்ளைண்ட் காப்பி 2015 கொடுத்துருக்கீங்க கமிஷனர், அந்த கம்ப்ளைண்ட் காப்பி தரவா? சென்னை கம்ப்ளைண்ட் இது வந்து அழகர் கோயிலில் போட்ட சிஎஸ்ஆர், இது எஃப்ஐஆர், இது இப்போ எங்கள் மேனேஜர் போட்டு அந்த தாக்கத்தில் நடந்தவங்கலேருந்து உள்ள எஃப்ஐஆர். இது சொல்லுங்க, இது நான் 2015 கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட். இது நீங்கள் எப்படிலாம் முடிச்சுட்டு ஃபோனில் பேசுங்க, கடைசியாக வந்து எடுத்துக்கோங்க, பாதி நேரம் இங்கேயே பேசுகிறீங்க, பாதி நேரம் அங்கேயே பேசுகிறீங்க, முடிச்சுட்டு எடுத்துக்கோங்க, எடுத்துங்க. எல்லாம் அவருக்கு ஒரு காப்பியை தரச்சு, உங்கள் காப்பியாக தரச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு காப்பி, உங்கள் நியூஸ் காண்டியாக பேசியிருக்கேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டீங்க, அதை பார்த்துக்கேன். உங்க வீட்டுக்குள்ள அலைவரிசை சரியா கிடைக்கல சார், அதனால வந்து பாத்தீங்கன்னா லைவ் போக மாட்டேங்குது, அதனாலதான் அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பேசுறது கோர்ட் ஆர்டர் தவிர்த்து